பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து, நல்ல கவனிங்க, மனிதர்கள் மேல நம்பிக்கை வைப்பாரு, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க என் தேவையை பார்த்து கொள்வாங்க. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பார். மனிதன் மேல் நம்பிக்கை ஒன்று. ரெண்டாவது, சுயத்தின் மேல நம்ம, எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு தாளந்து இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. சுயத்தின் மேல நம்பிக்கை, மாம்ச புயத்தின் மேல் நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை உள்ளவன் சபிக்கப்பட்டவனா? அது ஒரு சாபம். நீங்க கர்த்தரை நம்பாதபடி, உங்களை சிருஷ்டித்த தேவனை நம்பாதபடி, மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து உங்களுடைய சொந்த பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் அது சாபம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் இந்த சாபத்தினாலே பாதிக்கப்பட்டு காணப்படுகிறீர்கள். என் படிப்பு, என் திறமை, என் முயற்சி, என்னால முடியும். சுயத்தின் மேல நம்பிக்கை. எனக்கு அவரை தெரியும், அந்த மினிஸ்டரை தெரியும், எனக்கு இந்த ஆளை தெரியும், அவரை தெரியும், அவர் பார்த்துக்கிடுவார், இவர் பார்த்துக்கிடுவார். மனிதர் மேல வைக்கிற நம்பிக்கை. அப்படி நீங்கள் தேவனை விட்டு விலகும் போது, நல்ல கவனிங்க, இந்த மாதிரி இப்போ ஒரு ஆள் மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டால், நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம உங்கள் மேலையும் மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து இருதயத்திலே கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள். நல்ல கவனி, உங்களை அறியாமலேயே உங்களுடைய இருதயத்துல தேவனை விட்டு விலகிடுவீங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, கர்த்தர் தான் எல்லாரும் சொல்லுவீங்க, ஆனா உங்க இருதயத்துல நம்பிக்கை மனிதன் மேல இருக்கும், உங்க மேல இருக்கும். நான் பார்த்துக்கிடுவேன், நான் செய்திருவேன், அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாரு. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, ஆனா உங்க இருதயத்துல தேவனை விட்டு விலகி விடுவீர்கள். உங்களுக்கே தெரியாது. அதனாலதான் பல சமயங்கள்ல தேவன் நமக்கு உதவி செய்ய வருவதை கூட தடுத்து நிறுத்துகிறார். ஏன் இவங்க உதவி செய்தவங்க திடீர்னு நிறுத்திட்டாங்க? ஏன் இவங்க எனக்கு வாக்கு கொடுத்தவங்க செய்யாம போயிட்டாங்க? எனக்கு உதவி செய்தவங்க பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க? எதனால? உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல இல்லாம மனிதர்கள் மேல போகிறதுனால தேவன் அதை தடுப்பதற்காக சில தடைகளை உண்டு பண்ணுகிறார். உங்களை அறியாமலேயே உங்களுடைய நம்பிக்கை மனிதர்கள் மீது போய்விடுகிறது, சொந்த பலத்தின் மீது போய்விடுகிறது. அது சாபத்தை கொண்டு வரும், அது சாபத்தை கொண்டு வரும். நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து உதவி வரும். நீங்க ஒன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, என் கணவர் சம்பாதிக்கிறாரு, வியாபாரம், கடை, கடை மேல நம்பிக்கை வைக்காதங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, வியாபாரத்தின் மேல நம்பிக்கை வைக்காதங்க, அந்த வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, வேலை மேல நம்பிக்கை வைக்காதங்க, அந்த வேலையை கொடுத்த கர்த்தர் மேல நம்பிக்கை வையுங்கள். என் படிப்பு, என் வேலை, நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னீங்க, வேலை போயிடும். நம்பி இருக்கல வேலை, எத்தனை பேர் உடனே வேலை இழந்து போறாங்க. ஒரு நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேல. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எங்க தவறுகிறோம் என்பதை யோசித்து பாருங்க. ஏன் காரியம் வாய்க்கவில்லை? உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வரணும். எரேமியா 17 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உன்னுடைய நம்பிக்கை யார், எதன் மீது நம்பிக்கை? உன்னுடைய பிள்ளைகள் மேலா, உன்னுடைய பெற்றோர் மேலா, உன்னுடைய கணவர் மேலையா, உன்னுடைய மனைவி மேலையா, உங்களுடைய வியாபாரத்தின் மேலையா, உங்களுடைய வேலைகள் மேலையா, எதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வேலையே போனாலும் கர்த்தரனை போஷியத்தை ஒடித்து வைக்க வல்லவராயிருக்கிறான்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. எதன் மீது உங்களுடைய நம்பிக்கை? கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தான் என் நம்பிக்கை. சூழ்நிலையை பார்க்காதங்க. 118 சங்கீதம் 8 வசனம் தான் பைபிள்ல மத்தி வசனம், அதை வாசிக்க கேட்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். சிலருக்கு
ஒரு எம்எல்ஏவை தெரிஞ்சுட்டா போறோம், கை கால பிடிக்க முடியாது. எனக்கு அந்த எம்எல்ஏவை தெரியுங்க, நம்பிக்கை எல்லாம் எம்எல்ஏ மேல. ஆண்டவர் நமக்காக எம்எல்ஏவையும் பயன்படுத்துவார், மினிஸ்டரையும் பயன்படுத்துவார், சீஃப் மினிஸ்டரையும் பயன்படுத்துவார், நமக்காக யாரையும் அவர் பயன்படுத்துவார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மாத்திரம்தான். அவர் யாரையும் பயன்படுத்தட்டும், நம்முடைய நம்பிக்கை யார் மேல? மனிதன் மீது அல்ல, பிரபுக்கள் மீது அல்ல, கர்த்தர் மீது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அது வாய்க்கும்.